हलो वीवर्स वेलकम टू हरी आर्ट्स एपड़ी नाला ना नोके पड़म वरयपोरें तमिल पाजी आमें नम्म चेन्नई सुपर किंग्स कैप्टन दल धोनी नम्म पेंसिल शेडिंग पार्ट टू पाकपो आलरे नम्म आउटलाइन स्केच और वीडियो पार्ट वन अभी पार्ट वन पाती पेंसिल शेडिंग फेस वो शेडिंग वह पातको इत वो पार्ट टू अम्बर हेर कैपिल शेडिंग एप्ली पड़ेद डीटेल पाकपो ओके नम्म चैनल वीडियो इतना फर्स्ट टाइम पाक्रीन नम्म चैनल वीडियो फुल पांग लाइक पड़ूंग कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग बेल आइकन मरकाम क्लिक पड़ूंग ओके वीडियो को ஆல்ரெடி நம்ம இந்த பென்சில் ஷேடிங் அதாவது மெக்கானிக்கல் பென்சில் 0.5 வச்சு நம்ம தாடியும் மீசையும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தாடியின் கண்டினியூட்டி தான் இது. பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கீழ பொறுமையா பண்ணனும். ரொம்ப ஓவர் லைனா டிரா பண்ணனும். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் பென்சில் எடுத்து ரொம்ப பொறுமையா டிரா பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மெக்கானிக்கல் பென்சில் வச்சு பொறுமையா ஓவர் லைனா நீங்க பார்த்து அதை பார்த்து செதுக்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக அக்யூரசியாக வரும். ஃபேஸு கண் மூக்கெல்லாம் நல்லா நீட்டாக வந்துருச்சு. ஸோ நான் வந்து 100% எஃபெக்ட் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு பண்ணதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா திரும்ப வந்து என்னென்னா இந்த சைட்லலாம் கொஞ்சம் டார்க்னஸ் தருங்கிறதுக்காக 2B பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. ஓகே பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப மெக்கானிக் பென்சில் திரும்ப எடுத்தோம். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹேரையும் அந்த ஒவ்வொரு இதையும் பொடி பொடியாக ட்ரா பண்ணணும். சில இடங்களில் ரொம்ப டார்க்காகவும் சில இடங்களில் கொஞ்சம் லைட்டாகவும் பண்ணணும். அதாவது நிழல் எங்கெங்கே விழுதோ அந்த இடத்தெல்லாம் ரொம்ப டார்க் பண்ணணும். வெளிச்சம் எங்கெங்கே படுதோ அதெல்லாம் லைட் பண்ணணும். இதுதான் டிராயிங்கோட கான்செப்ட்ங்க. அதாவது நம்ம பென்சில் ஷேடிங்னே எடுத்துக்கிட்டாலே எந்த டிராயிங் எடுத்தாலும் சரி நிழல் வந்து எங்கே விழுகிறது நிழல் வந்து அது ஷேடிங்கிறது என்னது நிழல் தான். அந்த நிழல் வந்து எங்கெங்கே விழுதோ ஸோ அந்த இடத்த டார்க் பண்ணணும். நிழல் விழாத இடத்த அதாவது வெளிச்சம் படுகின்ற இடத்த வந்து லைட் பண்ணணும். அதுதான் கான்செப்டு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நீட்டாக பொறுமையாக பண்ணலாம். இதை வந்து ஒவ்வொரு லைனையும் பொறுமையாக பண்ணாதான் உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும். ஓகே அப்புறம் இந்த ஹேர் அதாவது அந்த தலை முடிக்கு கீழே உள்ள லைன்ஸ் எல்லாம் அப்படியே டார்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப பைபி பென்சில் எடுத்து இந்த ஹேர் வந்து சைடில் உள்ள ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நல்லா டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக கீழே வர எல்லாம் சில இடங்களில் கொஞ்சம் டார்க்காகவும் சில இடங்கள் லைட்டாகவும் இருக்கும். இந்த இடத்த வந்து 5B பென்சில் வந்து லைட்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப டார்க் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக 2B பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்ததுனால நம்மளால் திரும்ப 2 பென்சிலை மாற்ற முடியல. அதனால் திரும்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். இந்த ஹேர் பாருங்கள் பிளெண்ட் பண்ணோன்னே உங்களுக்கு லுக் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் பென்சில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8B பென்சில் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 8B பென்சில் தான் பெட்டர். ஏன்னா மெக்கானிக்கல் பென்சில் வந்து பொடி பொடி லைனாக போடுறது தான் யூஸ்ஃபுல்லு. இது வந்து இந்த இடத்துல 8B பென்சிலை வச்சு நல்லா டார்க் பண்ணுறோம். டார்க் பண்ணோன்னு பாருங்கள் அவருடைய ஹேர் வந்து ஒரிஜினல் லுக் கொடுக்கும். அப்புறம் அவருடைய காது பகுதியை பார்த்திங்கன்னா திரும்ப டார்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த தலைமு காது கீழே உள்ள முடிகளை பண்ணுறோம். இப்போ இந்த காதை பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படி எப்படி இருக்குமோ அதே போல் தான் நம்ம வரையணும். அப்போ தான் உங்களுக்கு லுக்வைஸ் நல்லா கிடைக்கும். ஏன்னா இவருடைய இந்த போஸில் வந்து காது வந்து ரொம்ப பெருசாக வந்து கேமராவில் விழுந்தது. ஸோ அதனால் அதை பொறுமையாக வரையணும். வரைஞ்சிட்டு இப்போ பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணோன்னே அப்படியே லுக்வைஸ் ரொம்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் இதுக்கப்புறம் மெக்கானிக்கல் பென்சிலை யூஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்கும். சில இடங்கள்லாம் ரொம்ப டார்க்காக பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரிஜினல் காது அதாவது காதில் எங்கெங்கே ஷேடிங் விழுதோ அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்னஸ் பண்ணணும். அதாவது லைட்டிங் எங்கெங்கே படுதோ அங்கே வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக அக்யூரிசியாக வந்துட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி சேல் கூட பண்ணலாம். ஓகே உங்களுக்கு விருப்பம் வெப்சைட்லாம் இருக்குது, சில வெப்சைட்லாம் அதிலலாம் கொடுத்தீங்கன்னா சேல் பண்ணலாம். ஓகே இது ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டு நிறைய பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளெண்டிங் ப்ரெஷ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோம். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் பென்சிலு திரும்ப எடுத்து எடுத்து அங்கங்கே லைன் போடுறதெல்லாம் போடுறோம். பொறுமையாக பண்ணணுங்க. பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப 100% கிடைக்கும். திரும்பவும் மீச பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் பண்ணுறோம். ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு இந்த தோனி படம். இப்போது
நம்ம 2020 மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைத்தில் நம்ம இவர் படத்தை வரைஞ்சி போட்டோம்னா ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இது வந்து பார்ட் 2, பார்ட் 1 அப்புறம் அவுட்லைன் ஸ்கெட்ச் எல்லாமே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்குறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சி இந்த டிராயிங்கை வந்து இதே போல் நீங்கள் வரைஞ்சி நம்மளுடைய சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் பேரோட பப்ளிஷ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்ம சேனல் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலில் உங்களுடைய டிராயிங்கு இடம்பெற வேண்டும் என்றால் கம்யூனிட்டி டேப்பில் இடம்பெற வேண்டும்னா ஃப்ரீ ப்ரொமோஷனில் நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களுடைய டிராயிங் அனுப்புங்க. வித் டிராயிங்கோட உங்கள் பேர், உங்கள் ஸ்கூல் பேர் விருப்பம் இருந்தால், அப்புறம் உங்கள் ஊர், இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு அனுப்புனீங்கன்னா, வித் உங்கள் ஃபோட்டோ விருப்பம் இருந்தால் அனுப்புனீங்கன்னா நான் அதை அப்படியே கம்யூனிட்டி டேப்பில் உடனுக்குடன் போட்டிருந்தேன். போட்டோன்னு என்ன ஆகும், அது பப்ளிஷ் ஆனோடனே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணலாம். காலங்காலமாக அதில் இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டால் உங்களுக்கு ஒரு எப்படி எல்லோரும் பார்க்குறாங்களோ அதே போல் இதுலேயும் அப்படியே எல்லோரும் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய நல்லா வரைகிறாங்கன்னு கமெண்ட், நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்கள் காலங்காலமாக பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப லைஃப் லாங், அதாவது லைஃப் லாங் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். ஸோ இதுக்காகனாலும் நீங்கள் வந்து டிராயிங் வரைஞ்சி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். ஓகே, நானும் ஒருத்தங்களை பப்ளிஷ், அதாவது ஒருத்தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரேன் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு பெருமை. நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுல உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம டிராயிங் வந்துடுவோம். டிராயிங் பார்த்திங்கன்னா இப்போ அப்புறம் அப்படியே பேச்சு இதை பற்றி பேசுனதுனால கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாடியை வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ கேப்புக்கு வந்து என்ன பண்ணுனா, ஆல்ரெடி பென்சிலில் வந்து அந்த பென்சில் இது இருக்குது பார்த்திங்களா, நம்ம எரேஸ் பண்ணி இது பண்ணியிருப்போம்ல, சீவிருப்போம்ல. ஸோ அதை வந்து நம்ம அந்த பொடியை வச்சு மேலே தூவி அதுக்கு மேலே பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பண்ணேன். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப இந்த கேப்புக்கு யூஸ் ஆச்சு. இது முகத்துக்கும் பண்ணலாம், பட் அந்த பிக்சர் வந்து டிஃப்ரெண்ட் பிக்சராக இருந்தால் தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்கு பண்ண முடிஞ்சது. ரொம்ப அந்த சாக்கோ பவுடர் இருக்குது பார்த்திங்களா, பவுடரை வச்சு பண்ணது. பவுட்ரு வச்சு அங்கங்கே, அதாவது பவுட்ரு தனியாக நான் வந்து செதுக்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் ப்ரெஸ்ஸில் டச் பண்ணி டச்சப் பண்ணுறது பவுட்ரு பண்ணுற மாதிரியே. ஸோ இது வந்து ரொம்ப கேப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட், அதாவது கேமராவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முகம் மட்டும் பிரைட்னஸ் கொடுக்கும், அந்த கேப் வந்து கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும். நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மெத்தடில் இது வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சிலை எடுத்து வந்து நல்ல எங்கெங்கே டார்க் தேவையோ அந்த டார்க்னஸ் கொடுத்துட்டாலே இது வந்து சிம்பிள் மெத்தடை சிம்பிளாக அழகாக பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதை பார்த்து நீங்கள் நல்லா வரைங்க. வரைஞ்சி வந்து உங்கள் பேர், உங்களோட டிராயிங் வந்து நீங்கள் உலகளவுக்கு வெளிப்படுத்தணும் விருப்பம் இருந்தால் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் இதை, நீங்கள் வரைஞ்ச படத்தை உங்கள் ஊர் பேர், உங்கள் ஸ்கூல் பேர், அப்புறம் உங்கள் விருப்பம் இருந்தால் உங்கள் ஃபோட்டோவோட நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, மெயில் பண்ணிங்கன்னா நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கம்யூனிட்டி டேப்பில் ஃப்ரீ ப்ரொமோஷன். ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்கள் பேர் எல்லாமே உலகளவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுத மாதிரி அறிமுகப்படுத்தலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.